என்ன பார்க்க போறீங்கன்னா பாதாம் பால் தான் நம்ம வந்து காய்ச்சிக்கிறோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாதாம் பால் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு 30 பாதாம் எடுத்து மதியானம் வந்து ஒரு 2 மணிக்கு ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து 7 ஆகுது. இப்போ வந்து இது தோல் உரிச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 4-5 மணி நேரம் ஊறினா தான் இந்த தோல் வந்து இந்த மாதிரி உரிக்க முடியும். அதனால் நம்ம வந்து டைம் எடுத்து ஊற வச்சுக்கலாம். இதை பாருங்கள், பாதாம் பருப்பு நல்லா தோல் உரிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம பாலை காய்ச்சிக்கலாம். பாருங்கள், நான் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். அந்த கடாயில் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா காய்ச்சி முடிக்கும்பொழுது அடி பிடிக்காமல் இருக்கும். அது சில்வர் பாத்திரன்றதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ பாலை சேர்த்துக்கலாம். பால் வந்து நல்லா காயணும், பொங்கி வரட்டும். அதுக்குள்ள பாதாம் வந்து அரைச்சிக்கலாம். பால் இல்லை தண்ணி ஏதாவது ஒன்று சேர்த்து நான் வந்து திக்காக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி வந்து நல்ல மையாக அரைச்சிக்கணும். பால் பொங்கிருச்சு. இப்போ வந்து ஒரு 4-5 ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருக்கேன், வாசனைக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லோ கலர் சேர்த்துருக்கேன். இந்த கலர் தான் வந்து இந்த பாதாம் மில்க்குக்கு ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் வந்து ஃபுட் கலர் லைட்டாக சேர்த்தேன். இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பாதாம் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்லா காய்ச்ச காய்ச்ச வந்து நல்லா திக்காக வருது பால். இப்போ நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கூட குறைய சேர்த்துக்குங்க. நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் தான் வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன். பாருங்க, பால் நல்லா வந்து சுண்ட காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க, பால் வந்து நல்லா சுண்டிடுச்சு. பாதாம் பால் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கடையில் போய் சாப்பிட்டா என்ன டேஸ்ட்டோ அதே டேஸ்ட்டில் தான் உங்களுக்கு நான் வந்து பாதாம் பால் செஞ்சு காமிச்சிருக்கேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மேலே வந்து 2-3 பாதாம் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான குழந்தைங்களுக்கு பிடிச்ச பாதாம் பால் தான் இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். இந்த போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.